இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் காவேரி அண்ட் விஜய் இவங்களுக்காகவே வந்து இந்த சீரியலை பார்க்க ஆரம்பிக்கிறவங்க அதிகமாகிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கதை கொஞ்சம் லைட்டாக நடுவில் கொஞ்சம் தொய்வடைஞ்சு ஸ்லோவாக போச்சோ அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ சீரமைச்சிட்டாங்க, இப்போ சரியாயிடுச்சு. அதே பார்க்கும்போதே நமக்கே நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் வர ஆரம்பிக்குது. பசுபதியுடைய கேரக்டர் எந்த அளவுக்கு வந்து எல்லாத்துக்கும் கோபம் கொடுக்கக்கூடிய கேரக்டரோ அந்த அளவுக்கு வந்து அந்த கதை இன்ட்ரெஸ்டிங் ஆக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஏன்னா வந்து அவர் ஆரம்பத்தை குறைக்கானது மூலம் அந்த கதை சூடுபிடிச்சும் போது அவருடைய நடிப்பும் சரி செமையாக வந்து எல்லாத்தையும் பண்ணியிருப்பார். இப்போ கூட ராகினியும் வேற வந்துட்டாங்க. ராகினியை வந்து இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வர சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தெளிவாக வந்து தெரியுது. கங்காவுக்கு கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அதுவும் கங்காவுக்கு அந்த ப்ரொடெக்டிவ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொடெக்டிவ் சிஸ்டர் அப்படின்னா வந்து என்னன்னா வந்து நான் தான் என் பெரியவன், நான் தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு எண்ணம் இருக்குது. ஆனால் அது வந்து பல நேரங்களில் காவேரி பண்ணிடுறாங்கிறது தான் கங்காவுடைய மனத்தில் இருக்க சைக்கலாஜிக்கலாக இருக்கக்கூடிய பிரச்சனையை அவங்களுக்கு உளவியல் ரீதியாகவே நான் தான் பார்த்துக்கணும், அவையே பார்த்துக்கிறான், நான் தான் அவளை பார்த்துக்கணும்னு தோணுது. அதனால தான் அவங்க தண்ணிக்குள்ளே விழுந்த வந்து காப்பாற்றுறது வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க. ஏற்கனவே ராகினி ஒரு தடவை கோயிலில் வச்சு மிரட்டுறது, இப்பயும் வந்து ராகினி பிரச்சனை கொடுக்க போகிறாங்கிறதுனாலேயே கங்கா காவேரியை மன்னிச்சு ஆக்சுவலாக வந்து தப்பு செஞ்சதெல்லாம் குமரன், ஆனால் குமரன் அந்த வாயத்திறன்னு சொல்லாமே இருக்கதே ஒரு அவருக்கு முதுகெலும்பே இல்லைன்னு காமிக்குதுன்னு வச்சுங்க. கங்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இப்போ சரி ஓகே இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து மற்ற விஷயத்தெல்லாம் மறந்துட்டு இனிமேல் ராகினியால் என் தங்கச்சிக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நேராக அந்த ஃபங்க்ஷனுக்கே போகிறாங்க. ஸோ இப்போ இது நடக்கும்பொழுதே இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவேரிக்கு பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப அதிகமாக யோசிக்கிறது விஜயா தான் இருக்கார். விஜய் வந்து என்ன நினைக்கிறாரு, நம்மளுடைய கான்ட்ராக்டுக்கு பிறகு அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நிவின்ட்ட போய் சொல்கிறாரு. இங்கே வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த கல்யாணத்தை தள்ளியாச்சு போடுங்க, அந்த ராகினி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் ராகினி வீட்டுக்கு வர போகிறாங்க, கல்யாணம் இருக்குன்னு முடிஞ்சிருச்சு. இதுக்கு நடுவில் இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்பயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்கள அந்த அன்புட்ட அந்த சித்திக்கிட்ட போயிட்டு வந்து அவர் சித்தப்பா ரொம்ப ஓவராக பேசுகிறாரு, இன்னொரு தடவை வந்து காவேரியை காயப்படுத்துகிற மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதையும் பேச வேணாம்னு சொல்லிவிடுங்க அப்படிங்கிறதையும் வாணியாக கொடுத்துட்டு வந்துட்டார். இப்படி எல்லா விஷயத்தையும் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அவங்க மேலே ஒரு பாதுகாப்போட ஒரு அன்போட பாசத்தோட காதலோட எல்லாத்தையும் பண்ணிருக்காரு. ஆனால் அது காதலுங்கிறத அவரே உணர ஆரம்பிக்கல. அதுலேயும் வேற இப்போ அவர் ரசிக்கவும் ஆரம்பிச்சிட்டார். அவங்க பேசுறது பழகிறது பண்ணுறது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பூ வச்சு நகையெல்லாம் போட்டப்புறம் அப்படியே ஆளே அழகாக இருக்காங்க அப்படிங்கும்போது அதை ரசிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் வெக்கப்படுறதுன்னு பல விஷயங்களை சூப்பராக பண்ணுறாரு. ரெண்டு பேருடைய நடிப்பும் வேற பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி காவேரிக்குமே வந்து இவர் மேலே இருக்க அன்பு ரொம்பவே வந்து அதிகமாயிட்டே போகுது. இவர் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணாங்க இவங்களுக்காக பண்ணால் வந்து அவ்வளோ சந்தோஷமாயிடுறாங்க. இப்போ பாக்கி இருக்க ஒரே விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு அப்புறமாவாச்சு லைட்டாக மனசு இருக்கிறத நீ என் கூடவே இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுதுங்கிறத சொன்னாலோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா குடிபோதையில் அதை உளர்னாலோ ஒருத்தருக்காச்சும் அட்லீஸ்ட் இன்னொருத்தருக்கு மேலே வந்து அன்பு இருக்குங்கிறது லைட்டாக தெரியவாச்சும் வரலாம். இன்னொருத்தவங்க இது ஓப்பனாக பரஸ்பரமாக வந்து நானும் லவ்யூ நீயும் லவ்யூன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கொஞ்சமாச்சும் லைட்டாக ஆர்சல் பர்சாக தெரிய வரலாம். இல்லை அப்படின்னா ஈஸியாக குறுக்க எல்லாரும் இந்த ராகினிலேருந்து ஆரம்பித்து எல்லாரும் உள்ளார பூந்து அதை கெடுத்து விட்டு பிரச்சனையாக்கி கடைசியில் அவங்க பிரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களோட அன்பு அவங்களுக்கு உணர்றாங்கன்னு மாதிரி ஆகிடும் கதை. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.